இந்த ஜீவாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னை ஏன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? ஏ சூர்யா, என்ன அப்படி பண்ற? உன் ஐடியாவெல்லாம் கேட்டா முட்டாள்தனமா இருக்கு. லவ் லெட்டரை சுஜா கிட்ட கொடுக்காத தீபா கிட்ட கொடுன்னு அப்படியே செஞ்சேன். படம் பாக்குறதுக்கு சுஜா கூப்பிடுறா, போட்டு மானு உன்னை கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன், சரின்னு திரும்பி வந்துட்டேன். ஒரு பொண்ணை பார்க்காம பேசாம பழகாம எப்படா லவ் பண்ண முடியும்? ஐயோ, மண்ட பிச்சுக்கு போல இருக்க. இங்க நான் டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் சுஜா கிட்ட பேசி ஆகணும், அதுக்கு ஒரு ஐடியா கொடு, இல்ல நானே போன் பண்ணி பேசிக்கிறேன். ஏய், இப்ப ஒண்ணும் போன் பண்ண வேண்டாம். ஏன்? ஏய், ஏன்டா அவசரப்படுற? அவளே உனக்கு போன் பண்ணுவா. பண்ணுவாடா? ம், அவளுக்கு உன்ன மாதிரி தூக்கம் வராம உன் கூட பேசணும்னு தோணும். அப்படியா? ம், எதுக்கு நான் போய் பேசணும்? வேண்டாம். இப்ப பாரு, அவ போன் வரும். சரி, போன் பண்ணி தான் பாப்போமே. சுஜி, இப்ப வேண்டாம். வேண்டாமா? போன் கட்டணும்டா. ஆகட்டும், போச்சுடா. ஏன் கவலைப்படுற? அவ திரும்ப பண்ணுவா. அப்ப பேசுவ? வேண்டாம். வேண்டாமா? நானும் பண்ணக்கூடாதுங்கற, அவ பண்ணாலும் பேசக்கூடாதுங்கற, என்ன வேண்ட நினைச்சிட்டு இருக்க? பொறுமையா இரு, சொல்றேன். ஜீவா, எட்ரா ஜீவா, போன் எட்ரா, திமருதா, நாளைக்கு காலையில வா, வச்சுக்கிறேன். கூட்டம் போச்சு. நாளைக்கு சுஜாவோட நீ ஷாப்பிங் போற. ஷாப்பிங்கா? தீபாவுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு.